பிக் பாஸ் சீசன் ஃபோர் இன்றைக்கி 14ஆம் நாள். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஒன்று இருந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாஸ்க், யார் வந்து மாஸ்க் போட்டுட்ருக்காங்களோ இந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து மாஸ்க்கும், அப்புறம் வந்து ஒரு பேட்ச். ஸோ யார் வந்து உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பேட்ச் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த டாஸ்க்காக இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தங்க கொடுத்தாங்க. ஸோ அதிகமாக வாங்கினது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிக மாஸ்க் வாங்கினது ரியோ அண்ட் ஆரி பிரதர் தான். ரியோ வந்து சொல்லிட்டாரு, இது வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி ஆரியும் 5 மாஸ்க் வாங்கியிருக்காரு. ஸோ அவரும் அவருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா, சுரேஷ் அண்ட் கேப்ரியல்லா அவங்களுக்கு நடந்த ஒரு பாச போராட்டத்தை பற்றி கமல் சார் கேட்டாங்க. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் டு யங்ஸ்டர்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து ஸோ கேப்ரியல்லா சேஃபரில் இருக்காங்க, ஸோ சேஃப் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆகலை. அதை தொடர்ந்து ரேகா அண்ட் சனம் தான் வந்து இருந்தாங்க. ஸோ கடைசியாக ரிவீல் பண்ணார், ஸோ இந்த வாரம் வந்து ரேகா தான் வந்து எலிமினேட் ஆகுறாங்க. அது மட்டும் கிடையாது, ரேகா போன உடனே, அதாவது அவங்க போகிறாங்க சொன்ன உடனே வந்து அங்கே இருக்க நிறைய ஹவுஸ்மேட்ஸ், அதாவது பாலாஜி ஆகட்டும் ஷிவானி ஆகட்டும் ரியோ, நிறைய பேர் வந்து அழுதுட்டாங்க, அவுட் பஸ்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் நிஷா வந்து ரொம்பவே கண்கலங்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அது தொடர்ந்து ஒரு செடி அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து ரியோக்கிட்ட அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப எமோஷ்னல் அவுட் பஸ்ட்டாக வந்து இன்றைக்கி நாள் இருந்தது. ஸோ இன்றைக்கி எவிக்ஷனில் எலிமினேட் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேகா. ஸோ பிக் பாஸ் சீசன் ஃபோரனுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு யங்ஸ்டோன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.